வாசகசாலை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். புது முயற்சியாக இன்னைக்கு ஒரு சிறுகதை குறித்தான உரையாடலில் உங்களோட கலந்துட்டுருக்கேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கதை அப்படிங்கிறது எழுத்தாளர் அகர முதல்வன் அவர்களுடைய நிலமதி அப்படிங்கிற இந்த சிறுகதை. இதை குறித்தான எனது பார்வையை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு கதையோ கவிதையோ அது வந்து எப்படின்னா சொல் அப்படிங்கிற பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலை அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. அந்த வார்த்தைகள் கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் அதனோட உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிறதும். இப்போ சொற்கள் அப்படிங்கும் பூக்கள் அப்படிங்கும் சொல்லும்போது மல்லியாக இருக்கலாம், முல்லையாக இருக்கலாம், ரோஜாவாக இருக்கலாம், சாமந்தியாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த வார்த்தைகளால் கட்டமைக்கப்பட்ட அது சரமாக இருக்கலாம், அல்ல மாலையாக இருக்கலாம், இல்லை செண்டாக இருக்கலாம், அப்படி எந்த வகைப்பாடாக வேணால் இருக்கலாம். ஆனால் அது எப்படி கட்டப்பட்டிருக்கு, எந்த காரணத்திற்கு கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய அந்த பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது. அந்த வகையில் எல்லா டைமுமே சொல்கிறது தான் இந்த வார்த்தை கட்டமைப்புகள் மட்டும்தான் ஒரு கவிதையை வந்து அதோடய இடத்தை சென்றடைய செய்யக்கூடியது. அதில் இருக்க உள்ளடக்கம் ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து எழுத்தாளர் இப்போ அகர முதல்வன் எழுதியிருக்கக்கூடிய இந்த நிலமதி அப்படிங்கிற கதை எடுத்துக்கிட்டோன்னா, கதை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான கதை தான். இந்த கதை வந்து இது மாதிரியான நிறைய கதைகளை பார்த்துருக்க முடியும். இந்த சம்பவம், இந்த கதை அதுக்குள்ளே குறிப்பிடப்பட்டிருக்கிற சம்பவம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு போர் சூழலில் இடைப்பட்ட காலத்தில் காதலனும் காதலியும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது கதை. அதில் அதற்கப்புறமா அவர்களுடைய பிரிவுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு அதற்கப்புறமா அந்த பையன் அந்த முகிலன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து போர்க்களத்துக்கு போகிறாரு. அவர் வந்து அவருடைய கதையில் காதலியோட பேசும்போதே அவர் குறிப்பிடுறாரு தான் வந்து ஒரு போராளி, இயக்கத்தில் இருப்பவன் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அந்த ஒரு காதலன் காதலன் காதலி இருவருக்குமான சந்திப்பிற்கு பிறகு அவர் போர்க்களம் செல்கிறாரு. அந்த கிளம்பும் போது அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த அந்த உரையாடலும் அந்த ஒரு சந்திப்பின் உணர்ச்சி கிழமான அந்த விஷயங்களும் அதற்கப்புறமா அவர் போரில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அதுல வந்து அந்த காதலியோட நினைவோடு அவர் இருக்கக்கூடியது. இதை சித்தரிக்கக்கூடிய கதை தான் வந்து நிலமதி அப்படிங்கிறது. இதை தாண்டி அதுல பெருசா கிடையாது. ஆனா இந்த கதை வந்து ஒரு ஸ்பெஷலா தோன்றதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து கையாண்டிருக்கிற இந்த மாதிரி இது வந்து ஒரு இலங்கை வாழ் ஈழ எழுத்தாளர்கள் எல்லாருடையுமே இந்த போர் குறித்தான சம்பவங்களை கட்டமைத்து உருவாக்கிய கவிதைகளும் கதைகளும் ஏராளம் அப்படின்லாம். அந்த வகையில் இந்த கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வாக்கியங்கள், அந்த கட்டமைச்சிருக்கிற விதம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே வந்து அகரனுடைய பேச்சுக்கு வந்து நான் ரொம்ப மயங்குற ஆள், அவ்வளோ நல்ல ஒரு பேச்சாளர் அப்படிங்கிறது. அவருடைய எழுத்துக்கள்லையும் அது வந்து மிளிருகிறது அப்படின்னு சொல்லணும். இந்த கதையில் நான் வந்து அனுபவிச்சு லயிச்ச வரிகளை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அந்த காதலன் காதலி இருவரும் சந்திக்கிறாங்க இல்லையா, அந்த டைத்தில் அந்த காதலிக்கு சொல்கிறா, நீ வந்து இந்த மாதிரி போர்க்களத்துக்கு போக தான் வேணுமா, இன்றைக்கு போகிறது வந்து எனக்கு கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லும்போது அவளை ஆற்றுப்படுத்துவதற்காக அந்த காதலன் சொல்கிற வார்த்தைகள் வந்து, நாம் வாழும் நிலத்தில் இறப்பதற்கு அஞ்சுவது வாழ்வதற்கு சலிப்பது போல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வாழறதுக்கு நம்ம சலிச்சுக்குவோமா, எப்படி அதை வந்து சலிக்க முடியாது, அது வந்து ஒரு தேவை, அதுதான் ஒரு உயிரின் தேவை அப்படின்னு இருக்கிற மாதிரி நாம் வாழும் நிலத்தில் இறப்பதற்கு அஞ்சுவது வாழ்வதற்கு சலிப்பது போல அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப அழகான வார்த்தைகளாக அந்த உணர்வை வந்து வெளிக்கொண்டு வர விதத்தில் அது வந்து சிறந்ததாக எனக்கு தோணுச்சு. அது மாதிரி அடுத்தது பார்த்தோன்னா, அந்த கதை ஓட்டத்தில் அந்த பிரிவிற்கு முன்னாடி, அதாவது பிரிஞ்சிடுறது அப்படிங்கிறது உடனே பாய் பாய் சொல்லிட்டு பிரிய முடியாது இல்லையா, அப்படியே பிரிய முடியாது. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிரிதல் அப்படிங்கிறது நடக்கிற இடத்துல எல்லாமே அந்த உரையாடல்கள் வந்து அற்புதமாக இருந்தது அப்படின்ட்டு. அடுத்த உரையாடல் பார்த்தோன்னா, நாம் இருந்து கதைத்த இடத்தில் காயாகி கிடக்கும் ஈச்சைகள் கனியாகிற போது அதில் உனது முத்தங்கள் தேன்களாக கிடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஒரு காதலியோட அந்த காதலன் வந்து அவளுடைய அந்த கரங்களை பற்றி நாம் பேசின இந்த இடத்துல காயாகி கிடக்கக்கூடிய ஈச்சைகள், அதாவது பேரிச்சம்பழம், அது காயாக இருக்கிற இது வந்து கனி ஆகிற போது
அதில் உனது முத்தங்கள் கனியாகி கிடக்கும், தேன்களாக கிடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வார்த்தைகளும் அந்த அந்த இனிமையை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையாக அது ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த வரியையும் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு. ஏன்னா ஒரு சாதாரண கவிதை, நான் கவிதையோ கதையோ நான் சொல்றேன் இல்லையா, அது வந்து எப்படி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறதுல தான் வந்து அதோட சுவை இருக்கு. அந்த வகையில் இந்த வரிகளும் வந்து என்னை ரொம்ப ஈர்த்த வரிகளாக இந்த கதையில இருந்தது. அதே மாதிரி அந்த உணர்ச்சி பிழம்பான அந்த சமயத்துல எனது கையை பற்றி இருந்த அவள் விரல்களில் கசிந்த அன்பின் சங்கதிகள் விரியன் பாம்பை போல என்னை கொத்துகின்றன அப்படின்னு அவள் பிரியறது, அவளோட அந்த பதபதப்பு, அந்த ஆற்றாமை, அதெல்லாம் என்னோட கைகளில் வந்து எப்படி அதை கடத்துறா, அவள் விரல்கள் வழியாக எனக்கு கடத்தப்படுவது எப்படி இருக்குன்னா, அதில் கசிக்கிற அந்த அன்பு அப்படிங்கிறது வந்து விரியன் பாம்பை போல என்னை கொத்துகின்றன அப்படிங்கிறது. ஏன் ஒரு சாதாரண பாம்பை சொல்லாமல் விரியன் பாம்பை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், விரியன் பாம்பு கடிச்சதுன்னா அது உடனே விஷயம் ஏறுறது கிடையாது, அது கட்டுக்கட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அது வந்து நிதானமாக கொள்ளும். அது வந்து அதோட வீரியத்தை வந்து அது வந்து கண்டிப்பாக இறப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடியது, ஆனால் அது வந்து படிப்படியாக ஏறும், தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற வகையில் அந்த வார்த்தைகளை வந்து அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப அருமையான கையாடலாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அவர் பிரிஞ்சு போகிற அந்த இதை எப்படியான ஒரு நிலையில் நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த விதத்தில் பார்த்தோன்னா, கோடை காலத்தின் சருகுகளைப் போல நான் போர்க்களத்தின் புகைக்குள் சுழண்டு கொண்டிருக்கிறேன். உனது சகல செஞ்சலங்களின் ஆழ்ந்த அச்சத்தை என்னால் உணர முடிகிறது. நீ எப்படி கஷ்டப்படுற, நீ என்ன வருத்தப்படுற, உன் மனசுக்குள்ளே எப்படியெல்லாம் ஓடுது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நான் போகிறது கோடை காலத்தின் சருகுகள் அப்படிங்கிறது வந்து அது காஞ்சு லேசாக பறக்கதற்கு ஏதுவாக, ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அது பறந்து போயிடும், அந்த அளவுக்கு அது இலகுவாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன், என்னால் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த கதையில் என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் பேசி அந்த காதலியை விட்டு பிரிஞ்சு போகிறாரு. பிரிஞ்சு போன அப்போ வந்து போர்க்களத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல வந்து அவள் வந்து கிளம்பும்போது அவருக்கான சில தின்பண்டங்களையும் இரண்டு சட்டைகளையும் அன்பளிப்பாக கொடுத்துருப்பா, அவருக்கான நினைவாக அவள் கொடுத்து அனுப்பியிருப்பா. ஆனால் அவர் அதை உபயோகப்படுத்தலை, அங்கே விட்டுட்டேன் போர்க்களத்தில், அந்த இடத்துல விட்டுடுறாரு, விட்டுட்டு களத்துக்குள்ளே வராரு, போரிடுறார். அந்த சமயங்களில் அந்த ஞாபகம் இருக்குது, இப்போ நான் வந்து அவள்கிட்ட நிலமதி கிட்ட நான் நீ கொடுத்த அந்த உடையை அணியவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அவள் எப்படி ஆவாள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வரிகள்னு பார்த்தோன்னா, முதலில் காய்ந்த தென்னம்பாளையைப் போல செல்ல கோபத்தில் எரிந்து சிவப்பு செம்பருத்தியாக விரிந்து என்னை முத்தமிடுகிற தருணத்தில் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்படின்னா முதல்ல வந்து அவளுக்கு கோபம் வரும், அந்த கோபம் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தென்னம்பட்டை, காய்ந்த தென்னம்பட்டையை சொல்லிட்டு அதற்கப்புறம் அவள் வந்து அந்த சிரிக்கிறது, அந்த மலர்ந்து சிரிப்பது அப்படிங்கிறது செம்பருத்தி பூவை போன்ற ஒரு சிவப்பு பூசி, அதாவது வெட்கத்திலோ இல்லைன்னா அந்த இதிலோ பூரித்து அவள் சிரித்து என்னை முத்தமிடுகிற நாணத்தினால் அவள் முத்தமிடுகிற அந்த விஷயத்தை வந்து அவருக்கு அப்படி என்னை வந்து அணைச்சுக்குவா, இல்ல அப்படி என்னை வந்து அவள் முத்தமிடுவாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுற அந்த வரிகளாகட்டும் இந்த படைப்பை வந்து உன்னத படைப்பாக எனக்கு தோண வச்சது. இதுக்கு அடுத்தது வந்து போர்க்களத்தை வந்து சொல்லும்போது ஒவ்வொரு இடங்களில் அந்த போர்க்களம் எப்படியாக இருந்தது, போர்க்களத்தில் யார் யாரெல்லாம் வந்து சண்டையிட்டாங்க, எப்படி அந்த போரை வந்து சந்திச்சாங்க, முதல் நாள் இரவு அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு, அதனால வந்து அந்த ஆர்மிக்காரவங்களுக்கு அந்த அரசாங்கத்துக்காரவங்க அவங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு தைரியம் இல்லைன்னா கொஞ்சம் இடம் அப்படிங்கிறது, அவங்களை எப்படி வந்து வீரியமாக செயல்பட வச்சது அப்படிங்கிறதெல்லாம் சித்தரிச்சுக்கிட்டே வந்தவர். அதில் இருக்கக்கூடிய அந்த வானரசன் அப்படிங்கிற ஒருத்தன் அவன் வந்து வெட்டப்பட்டு வீழறான், அந்த வெட்டப்பட்டு விழுந்திருக்கான் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்கான அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, மொட்டை கத்தியால் வெட்டப்பட்ட வாழை மரத்தை போல வாழரசன் கழுத்தருந்து களம் விழுந்தான், கழுத்தருகட்டு களம் விழுந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல அந்த மொக்கை கத்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மொட்டை கத்தியால் வெட்டப்பட்ட வாழை மரம் அப்படிங்கிறது, சாதாரணமாக ஒரு நல்ல கத்தியை கொண்டு வாழை மரத்தை சிதைச்சோம் அப்படின்னு சொன்னா டக்குன்னு ஒரே அரிப்புல அருந்து விழுந்துருமா இருக்கும், ஆனால் மொக்க கத்தி அப்படிங்கும்போது அது சிதை உற்று அந்த ஒரே வெட்டில் இல்லாமல் அது துண்டம் துண்டமாக அந்த நிறைய காயங்களோட அந்த மரம் வந்து விழுந்து கிடக்கும். அது மாதிரியான, ஏன்னா நம்ம கழுத்து அறுத்தா கூட அந்த மாதிரி தான் இருக்குமா இருக்கும், நம்ம அதை காணுவதற்கான சாத்தியக்கூறுகளோ சந்தர்ப்பங்களோ இல்லாதவர்கள், ஆனால் அவர்கள் அதை கண்ணுற்றவர்கள் என்ற வகையில் அவருக்கு வந்து இதை வந்து எடுத்து எழுதும்போது அந்த மொன்னை கத்தியை கொண்டு வாழை மரத்தை வெட்டினால் எப்படி இருக்குமோ அப்படியானதாக அந்த களம் வீழ்ந்தான் அப்படின்னு சொல்ற சொல்லாடல் வந்து ரொம்ப அருமையான ஒரு வரியாக எனக்கு அது தோணுச்சு.
அப்புறமா வந்து அவள் வாங்கி தந்த ஆடைகளையும் சுட்டு தந்த பலகாரங்களையும் கைவிட்டது போலவே என்னையும் களத்தில் கைவிட்டேன். ஆசையா பிரியமா அவள் செஞ்சு கொடுத்தா அந்த உணவையும் அவள் கொடுத்த அந்த பரிசையும் நான் வந்து எப்படி வந்து விட்டுட்டு களத்துக்கு வந்தேனோ அதே மாதிரி தான் என்னையும் களத்தில் கைவிட்டேன். நிலமதியின் உருவம் பிறழ்ந்து அக்னியாய் எனது வித்துடலில் படர யுத்தம் உடைந்து பெருத்தது அப்படின்னு சொல்லி சொல் அந்த களத்தில் அவர் வந்து வீழ்ந்துடுறாரு. அந்த வீழற அந்த இடத்துல அவர் நினைச்சுக்கிற அந்த விஷயமாக சொல்லக்கூடியது இப்படியாக சொல்லி இந்த கதையை வந்து அதோட முடியுது. அவள் வாங்கி தந்த ஆடைகளையும் சுட்டு தந்த பலகாரங்களையும் கைவிட்டது போலவே என்னையும் களத்தில் கைவிட்டேன். நிலமதியின் உருவம் பிறழ்ந்து அக்னியாய் என் வித்துடலில் படர யுத்தம் உடைந்து பெருத்தது. ஸோ அந்த யுத்தம் அப்படியாக பெருத்து அதில் வந்து அவர் தன்னை இழந்தார் அப்படிங்கிறது அந்த இடத்துல குறிப்பிடுற அந்த வரிகளில் இந்த ஒரு சிறுகதை வந்து சாதாரணமான ஒரு காதலன் காதலிக்குள்ள போருக்கு முன்னாடி இது வந்து சாதாரண விஷயமா அப்படின்னு கிடையாது, அதாவது ஒரு சின்ன விஷயம், ஆனால் அதை எடுத்தாண்டிருக்கிற விதத்தில் இந்த கதையோட சொல் கட்டமைப்பு அந்த வாக்கிய கட்டமைப்பு அது வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த மொழி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து புழங்கப்பட்டு இந்த கதையை வந்து ஒரு காவியம் லெவல் கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அருமையான ஒரு கதை. வாசிக்க வாய்ப்பளித்த வாசகசாலைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.